ஹலோ அனிமல் லவர் சினிக்கு நம்ம பார்க்க போற அனிமே இன்ஃபினிட் டென்ரோகிராம் இதுல எபிசோடு ஒன்னு தான் பார்க்க போறோம் மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இப்போதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அனிமையை பத்தி நான் எதுவும் சொல்ல இல்ல நீங்களே பார்த்து இந்த அனிமே எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பி போகலாம் இதுக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ண தெரியுமா பைனலி இது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இதுக்காகவும் நான் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணேன் இந்த உலகத்துல ஒரு புது கேம் வந்திருக்கு அதுவும் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் இந்த கேமை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஜூலை பதினஞ்சு சரி எதுக்கு டைம் மிஸ் பண்றோம் இதை போட்டு பாத்துட வேண்டியதுதான் அதை நான் போட்டும் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னோட கண்ணியனால நம்ப முடியல ஏன்னா நான் வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன் முன்னாடி ஒரு பூனை வந்தது அந்த பூனை என் பேச ஆரம்பிச்சது ஹலோ வெல்கம்

ஏன் ஒரு ஒரு பகுதியை கூட உங்களால பண்ண முடியும் ஆனா எனக்கு எதையுமே மாத்த தேவையில்ல இருக்கிறபடியே இருக்கட்டும் நான் சின்ன விதமான சேஞ்சஸை தான் நான் பண்ண ஆசைப்படுறேன் ஓகே நான் எதை சேஞ்ச் பண்ண போறேன்னா என்னோட முடியோட கலர் அதை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் அங்கே அவன் கிளிக் பண்ண அது பார்த்தா அப்படியே மாறிடுது அப்டி எங்கப்பா இது வந்து மாறிடுச்சு அப்புறம் என்ன உங்களுக்கான பேக் பிடிங்க அங்க ஒரு பேகும் வந்து விழுது அது வேற எதுவும் இல்லை அது ஒரு ஐட்டம் பாக்ஸ் தான் அதுக்குள்ள நம்மளால நிறைய பொருட்களை வைக்க முடியும் பார்க்க தான் குட்டியோண்டு இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கான எம்ரியோவை நம்ம இம்ப்ளான் பண்ணலாமா எம்ரியோன்னா ஒன்றும் இல்லை அதாவது இவனுக்கு இம்ப்ளான் பண்ண போற ஒரு பார்ட்னர் மாதிரி தான் அவங்கள வச்சு நம்மளால ஆப்பனன் கூட சண்டை போட முடியும் தான் எம்ரியோன்னு சொல்லுவாங்க அங்கே எம்ரியோவையும் அந்த கேட் வந்து இம்ப்ளான் பண்ண அவன் கையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படியே ஒட்டிக்குது இது வந்து இப்போ ஜீரோ எத் ஃபார்ம்ல இருக்கு அதனால கூடிய சீக்கிரத்தில் அதோட உண்மையான ஃபார்ம் தெரியும் ஆனால் இது எப்படி வரும்னா நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு விதமாக அது உருமாறும் ஏன்னா அதுக்கு என்லெஸ் ஆன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்கு நான் உங்களுக்கு டைப் காட்டணும்னா இந்த புக்கை பாருங்கள் ஆம் டைப்ல இருக்கவங்க ஆர்மர் மாதிரி வேலை செய்வாங்க அதுவே மாஸ்டர் மாதிரி உங்களோட பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு கார்டியன் மாதிரி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க இதே மாதிரி அந்த பூனை எனக்கு நிறையவே காட்ட ஆரம்பிச்சது இந்த மாதிரி நிறையவே டைப்ஸ் இருக்கு அட நான் நினைச்சே பார்க்கல எவ்வளவு டைப்ஸ் இருக்கா ஆமா நான் வெறும் அஞ்சு அஞ்சு டைப் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இன்னமும் நிறைய டைப்ஸ் இருக்கு நான் காட்டினது எல்லாமே ரேரான டைப்ஸ் உங்களுக்கு எப்படி உருமாறும் அது நம்மளால சொல்ல முடியாது வெளியில வந்தோன்னேதான் தெரியும் நைஸ் டு மீட் யூ பார்ட்னர் நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே சந்திக்கலாம் சரி இந்த குளோபில் நீங்க எங்க போலான்னு டிசைட் பண்ணி அதாவது இந்த குளோப்ல நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் என்னது இவ்வளவு பெரிய குளோப்ல நான் சூஸ் பண்ணுமா அப்படின்னா நான் கிங் ஆஃ ஃபால்டர்னு ஏதோ ஒரு இடத்தை காட்டுறீங்களா அங்கதான் நான் போனோம் ஓகே நீங்க வந்து அங்கதான் போக போறீங்க ஏய் புனே இரு ஆனா நாங்க போயிட்டேனா நான் வந்து என்ன பண்ணனும் அதை பத்திலாம் நீ எதுவும் சொல்லலையே அதாவது ஏதாச்சும் கோலு கீழ இருக்கா அப்படின்னுலாம் நல்லா சொல்ல முடியாது நீங்க அங்க போயிட்டீங்கன்னா இங்க ஒரு வில்லனா கூட இருக்கலாம் ஏன் ஒரு ஹீரோவா இருக்கலாம் ஏன் ஒரு கிங்கா மாறலாம் இல்ல ஒரு லூசரா கூட நீங்க இருக்கலாம் இந்த இன்ஃபினிட் டென்ட்ரோகிராம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாம் பண்ணலாம் அதாவது நீங்க நல்ல விஷயத்த பண்ணலாம் இல்ல நீங்க கெட்ட விஷயத்தையும் பண்ணலாம் இல்ல நான் ஒண்ணுமே பண்ணாம கூட இருக்கலாம் அதுதான் இன்ஃபினிட் டென்ரோகிராம் ஏன்னா உங்களோட எம்ப்ரியோக்கு எவ்வளவு என்லெஸ்ஸான பாசிபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் நிறையவே என்லெஸ்ஸான பாசிபிலிட்டி இருக்கு இதுக்கப்புறம் அந்த பூனையும் அவனை வேற ஒரு எத்து காம்புது ஆளு பார்த்தா பூமிக்கு மேல இருக்கான் அங்க ரேக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே ஆளும் விழ ஆரம்பிச்சிடறான் இப்படிதான் நான் ஒரு ஈசாக்கை இன்ஃபினிட் டென்ரோகிராம் இந்த கேம் நுழைஞ்சேன் அவ்வளவுதான் வந்து காலி அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா கண்ணை தோந்து பார்த்தா நான் விழுந்தோம் எனக்கு எதுவுமே அங்க இருக்க தர மண் எல்லாமே ஃபீல் ஆச்சு அங்க இருக்க அந்த பெரிய ராஜ்யத்தையும் நான் பார்த்தேன் உள்ள போய் பார்த்தேன்னா உள்ள நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன் ஏன்னா இது ஒரு கேம் மாதிரி ஃபீல் ஆகல ஏதோ நான் உண்மையான உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு இப்ப அந்த பூனை கூட்டி சொன்னபடி பார்த்தா என்னோட பிரதரை நான் மீட் பண்ணனும் என்னோட பிரதர் வந்து இந்த மேப்ல போட்டபடி பார்த்தா ஏதோ ஒரு ஃபவுண்டன் கிட்ட

நான் தேடி நிற்கேன் நீ எங்கேயாச்சும் இந்த போட்டோல இருக்க பொண்ணை பாத்திருக்கியா இல்ல நான் பாத்ததுல எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் அட இருங்க நீங்க எங்கேயாச்சும் போகும் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இதை வச்சு என்ன கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதை அவன் பாக்குறானா அதுல ஒரு கொஸ்டம் இவனுக்கு ஆக்டிவேட் ஆகுது கொஸ்ட் லெவல் ஃபைவ் லிலியானா கிட்டல இருந்து கிடைச்சிருக்கு லிலியானாவோட தங்கச்சி மில்லியானா அவளை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அட இது ஒரு கொஸ்டா அப்பனா அவ பிளேயர் இல்ல ஆனா அவளை பார்த்தா ஏதோ ஒரு பிளேயர் மாதிரி தெரிஞ்சது ஆனா அது ஒரு எம்பிசி இந்த கொஸ்டோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு இதெல்லாம் பெரிய லெவல்ல இருக்கா ஆளுங்க தான் செய்வாங்களே ஆனா நான் இப்பதான் புதுசா வந்திருக்கேன் என்னால கண்டிப்பா பண்ண முடியாது நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிரதரை தேடி கண்டுபிடிக்கணும் இதுக்கப்புறம் அங்க ஒரு லேக்காண்ட போறானா அங்க ஒரு சவுண்ட் ஓகே இப்படி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுனே அங்க இருக்க பசங்க கூட ஒரு பேர் மாதிரி ஏதோ ஒரு உருவத்தில் இருக்க ஒரு மனுஷன் விளாண்டுன்னு இருக்கான் நம்ம நல்லாவே புரிஞ்சு போயிடுது அட இவன் வந்து நான் நினைக்கிற மாதிரி பார்த்தா அவனாதான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஹே நீ வந்த அந்த ஷூ தானே ஷூ ரைலிங் அட நீதானா சரி வா என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு உனக்கு இந்த டவுனை சுத்தி காட்டணுமா இல்லை வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அங்கே ரே உன் கொஸ்டை காட்டுறான் அட லில்லியா அண்ணா கொஸ்டா அது வந்து ரொம்பவும் கஷ்டமான கொஸ்ட்டுப்பா இதெல்லாம் நான் இது வரைக்கும் எடுத்ததில்ல அப்போனா இவன் ரொம்ப ஃபேமஸ் ஆனவளா ஆமா இந்த டவுன் டவுன்லயே ரொம்ப ஃபேமஸான பொண்ணு அது அதுக்கு மேல இந்த பொண்ணுக்குன்னு ஃபேன் கிளப் எல்லாம் வேற இருக்கு தெரியுமா இன்னது ஒரு எம்பிசிக்கு எவ்வளவு மரியாதையா அதுக்கு மேல எவ்வளவு பாப்புலரா இருக்கிற அந்த எம்பிசி கேரக்டர் அது எனக்கு வந்து கொஸ்ட தரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நான் லெவல் ஜீரோல இருக்கேன் ஹேய் நீ வந்து மந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ இருக்கிற கேம் இன்ஃபினிட் டென்ரோகிராம் இந்த கேம்ல இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கொஸ்ட் இருக்கு அதனால இந்த கேம்ல என்ன நடக்கும் அதை வந்து நம்மளால கெஸ்டே பண்ண முடியாது என்ன வேணா ஏற்படும் அதனால நம்ம எதிர்பார்க்காததான் எதிர்பார்க்கணும் புரியுதா சரி அவளை எங்க மீட் பண்ண அந்த கொஸ்டில் ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் இருக்கும் ஏத்து காட்டு அங்க ரேவம் கொடுக்குறான் அது பின்னாடியே ஏதோ ஒரு கொஸ்டோட டீட்டெயில்ஸ் இருக்கு இதை பாரு அதை அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் அக்கா மாஸ்டர் அழைக்கிற அந்த விஷயத்த நான் வந்து கேட்டேன் அதுக்கு வெளியில நான் போய் ஆகணுமா அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொன்னாங்க அதனால நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ எழுதி வச்சிருக்கான் ஹேய் நீ வந்து நோட்டீஸ் பண்ணியா அதாவது இன்செக்ட அழைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அதுவும் இந்த சிட்டிக்கு அவுட் சைட்ல இருக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு பாவம் எதுவுமே தெரியல வெளியில ஏகப்பட்ட மாஸ்டர் வந்து கண்டிப்பா அவளை கொள்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் தெரியாம அவ வந்து வெளியில போயிட்டா அப்போனா அவ எந்து போயிட்டனா அவ்வளவுதானா திரும்பவும் வர முடியாதா நார்மல் கேம் மாதிரி ஆமா கண்டிப்பா வர முடியாது ஏன்னா அதுதான் இந்த கேமோட இதுவே ஏன்னா இதுல ரியாலிட்டியும் இருக்கு கண்டிப்பா அவளால வர முடியாது ஆனா அவ என்னதான் எம்பிசியா இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்ப என்ன சொல்ற நம்ம இந்த கொஸ்டம் முடிக்கலாமா முடிக்கலாம் நம்ம எப்படியாச்சும் இந்த கொஸ்டம் முடிக்கிறோம் இதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க கொஸ்டம் முடிக்கிறதுக்காக அங்க வந்தும் சேர்றாங்க அங்க அந்த பேரோ நிறையவே மெடிக்கல் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் தருது உனக்கு ஏதாச்சும் அடிப்பத்தி தான் நீ வந்து இதை குடிச்சுக்கோ டக்குன்னு ஹீல் ஆயிடுவேன் இப்ப நான் கொடுத்தத வச்சு பார்த்தா உன்னால அஞ்சு முறை தப்பிக்க முடியும் ஆனா ஒண்ணு இந்த கேம்ல தப்பி தவறி கூட நீ செத்து போய்டாத அப்படி நான் செத்து போயிட்டா என்ன ஆகும் அதுவா அது வேற ஒண்ணு இல்லப்பா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உன்னால லாகினே பண்ண முடியாது ஆடா அவ்வளவுதானா சும்மா இல்ல ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் உன்னால லாகின் பண்ண முடியாது அப்படின்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி ரெண்டு அவரு பாத்துக்கோ நீ ஒரு கொஸ்டை அபார்டன் பண்ண மாதிரி ஆயிடும் சரி பாத்துக்கலாம் ஏதோ ஒண்ணு நம்ம அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தணும் அதுக்கு நம்ம செத்தே போனாலும் பரவாயில்ல இந்த சைடு அந்த பொண்ணு காட்டுறாங்க அவ பார்த்தா அங்க சின்ன சின்ன மாஸ்டர் எல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறா ஆனா என்னதான் கொண்டாலும் அங்க நிறையவே மாஸ்டர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது அதுக்குள்ளேயே அங்க பின்னாடியில இருந்து பயங்கரமான ஷூட் அவுட் நடக்குது யார் அதுன்னு பார்த்தா அந்த பேரு தான் எல்லாத்தையுமே அடிச்சு கொள்ளுது அட நீ என்ன பண்ற பின்னாடியே நம்ம ரேவம் வரா நீங்களுமா நீங்க என்ன பண்றீங்க இங்க அதுவா அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தலாம் நான் வந்தேன் அதே மாதிரி இவன் வந்து என்னோட பிரதர் தான் அப்பனா நீ வந்து இந்த பேரோட லிட்டில் பிரதரா ரொம்ப நன்றி என்னோட மிலினியாவை காப்பாத்துறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லை நம்ம வந்து இனிமேல் தான் காப்பாற்ற போகிறோம் அப்புறம் அவன் என்ன பண்ணலான்னு பார்ப்பானா அதுக்குள்ளேயே ஒரு டிஸ்பிளேவும் அவனுக்கு பார்ப்ப பாவுது உன்னோட பாட்டியில் இப்போ அந்த பேர் இருக்கு இவளும் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா இவளோட லெவல் இரநூத்தி பத்து என்னது அவ்வளோ பெரிய லெவலா பரவாயில்ல அப்போ நம்மளால சேஃபாக இருக்க முடியும் டெய் நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக கூடாது இது லெவல் ஃபைவ்க்கான கொஸ்ட் அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எப்போ என்ன ஆகும்னே நம்மளுக்கு தெரியாது இப்போ இவ வேற நம்மளோட இதில் ஜாயின் பண்ணியிருக்கா ஏன்னா இந்த கொஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட்னு ஒன்று இருக்கும் அது முடியறதுக்குள்ள நம்ம வந்து எப்படியாச்சும் இங்கிலேருந்து ஓடணும்

இங்கிலிருந்து ஏதாச்சும் ஒரு சேஃபான இடத்துக்கு ஓடி போயிடு என்னோட தங்கச்சியை சேஃப் ஆக்கிட்டு தயவு செஞ்சு அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் ஏன்னா நான் லெவல் ஜீரோல இருக்கேன் அதனால என்னாலயும் எதுவும் பண்ண முடியாது இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு வெளியில போறதுக்கும் இதனாலயே அவன் மிலேனியாவை கூப்பிட்டுக்குன்னு போக ஆரம்பிக்கிறான் போகும் அந்த சின்ன பொண்ணு கிட்டையும் கேக்குறான் ஆமா நீ வந்து எதுக்கு வெளியில வந்த அதுவா நான் கடையில ஒரு அங்கிள் கேட்டு கேட்டேன் கேக்குக்கு பிளேவர் ஆட் பண்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்டேன்னா அவங்கதான் வெளியில போக உனக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி வெளியில பூச்செல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க இதையும் தந்தாங்க ஏன்னா இன்னைக்கு வேற என்னோட என்னோட சிஸ்டரோட பர்த்டேவா சரி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் ஆனா வெளியில வந்ததுக்கு நான் வசமா மாட்டிக்கினேன் அட இந்த சின்ன குழந்தைய இப்படி ஏமாத்திருக்காங்க அவன் வண்டி கையில கிடைக்கிட்டேன் தான் காலி பண்ணிடுவேன் முன்னாடியே ஒரு எக்ஸிட்டோ இருக்கு தான் நான் வந்து தப்பிச்சிடலாம் இதே மாதிரி போனேன் ஆனா அதுக்குள்ளேயே அந்த வாம் இவங்க மேல அட்டாக் பண்ண வைத்தா ஜஸ்ட் மிஸ்ல ஆளு தப்பிச்சிடறான் ஹே நீ வந்து எப்படியாச்சு இங்கல இருந்து வெளியில ஓடி போயிடு நான் வந்து அந்த வாமுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் நீ எப்படியாச்சும் ஓடி போயிடு நான் பாத்துக்கிறேன் ஒரே ஒரு தட்டு தான் தட்டுது இதுக்கே இவனோட மொத்த ஸ்ட்ரென்த்துமே காலி காலியாயிடுது அட எனக்கு பயங்கரமா வலிக்குது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அந்த பெயின் சென்சேஷன் அதை வந்து ஆஃப் பண்ணிருக்கணும் ஆனா நான் இப்போ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அந்த பொண்ணு வேற ஆபத்துல இருக்கா அவள நாத காப்பாத்தணும் ஹேய் நீ வந்து என்ன பாத்துனு இருக்க ஓடி போ இதனால அவ பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கிறா அந்த மாஸ்டர் திரும்பவும் ஒரே மேல தாக்க திரும்பவும் அவனோட பவர்ஸ் எல்லாமே போயிடுது அங்க அந்த ஸ்பெஷல் ரிங்கையும் குடிக்கிறான் திரும்பவும் அவன் எனர்ஜி ஃபுல்லா மாறிடுறான் இன்னமும் என் கிட்ட மூணு சான்ஸ் இருக்கு உன்னால என்ன கொல்ல முடியாது நீ வந்து கொல்ல ட்ரை பண்ணலாம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை நான் வந்து காப்பாத்தியே தீர்வேன் அந்த மாஸ்டர் இவனை கொள்ளால வரும் எப்படியோ தப்பிச்சிடுறான் ஆனா திரும்பவும் தாக்கியா அவனுக்கு காலி பண்ணிது இருந்தாலும் ஒரே வந்து விட்டு குடுக்காம திரும்பவும் குடிச்சு எழுந்து நிக்கிறானாம் ஆனா அந்த மா சரி இவனை கண்டுக்காம அந்த பொண்ண போட்டு தரலாம் அப்படின்னு போக ஆரம்பிக்குது ஏய் நான் வந்து இன்னுமும் இங்கதான் இருக்கேன் நான் சாவற வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ண விட மாட்டேன் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணு அப்படியே சாப்பிடலாம் தூக்கி போத்து அதுக்குள்ளேயே எப்படி ஆளு காப்பாத்திறான் என்னதான் காப்பாத்திருந்தாலும் இவனுக்கும் அடிபட்டது இதனால இவன் குடிச்ச அந்த ட்ரிங்கோட பவரும் போயிட்டு அந்த பொண்ணுக்கும் ஒரு பேஜ் குடுத்துருப்பான் அதுவும் மஞ்சு போய்து நல்ல வேலை அந்த பேஜ்னால நல்லா இவன் உயிரோட இருக்கா ஆனா இவ்வளவு பெரிய மாஸ்டரை நான் வந்து எப்படி சமாளிக்க போறேன் இதை தாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் இன்னும் பண்றதுனா ஆனா அதுக்குன்னு நான் இந்த பொண்ணை இழக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் நான் வந்து விட்டு கொடுக்க கூடாது ஏன்னா இது என்னதான் ஒரு கேமா இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணு எந்த போயிட்டு அவ்வளவுதான் இவளால திரும்பவும் வர முடியாது அப்படி ஒண்டி நான் நடக்க விடவே மாட்டேன் இப்போ நான் என்ன பண்றது என் கிட்டயும் வழி இல்ல இம்ரியும் உனக்கு வந்து என்லெஸ் ஆன பாசிபிலிட்டி இருக்குன்னா நீ வா உன்னோட என்லெஸ்ஸான பாசிபிலிட்டியில வெறும் ஒரே ஒரு பர்சன்ட காட்டு இந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காச்சு நீ வெளியில வரணும் உன்னோட அதிசயத்தை வெளிக்கொண்டு பொதுவா அந்த மாஸ்டரும் இவங்க ரெண்டு பேருமே கொல்லலான்னு வரும் திடீர்னு பார்த்தா ஒரு பேரியரும் கிரியேட் ஆகுது மாஸ்டர் நீங்க கேட்ட மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியே நான் வெளியில வந்துட்டேன் குட் மார்னிங் மாஸ்டர் அங்க பார்த்தா ஒரு அழகான பொண்ணு எம்பிரியோவும் வருது அப்பனா நீ வந்து என்னோட பார்ட்னரா அதாவது அந்த எம்பிரியோல ஒரு ஆமா மாஸ்டர் நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன் நான் எவ்வளவு ஸ்டாங்னு என் முன்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் இருக்குல்ல அதை நான் தோக்கடிச்சு என்னோட ப்ராபபிலிட்டிய நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்படி சொன்ன செகண்ட் அங்க ரேவோட கையில அந்த பொண்ணு ஒரு சுவாட மாற ஆரம்பிக்குது இதுதான் உங்களுக்கான சிறியான

இருக்கும் அதாவது இவன் வளர்றது ஒரு கேம் தான் அதுல ஆளு ஓவர் பவரா இருப்பான் இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா